சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரை தடுக்க முயன்றபோது காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஒருவர் தடுமாறி கீழே விழுந்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்போம். பாபு வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாபு, காரைக்குடி கலவை பேருந்து நிலையத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து மத்திய அரசு அதானி மற்றும் அம்பானிகளுக்கு வந்து தனியார் மத்திய அரசு நிறுவனங்களை வந்து தனியார் மயமாக்குவதை கண்டித்து வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தை வந்து முற்றுகையிடுவதற்காக பழைய பெருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது அவர்களை வந்து அண்ணா சிலை அருகே வந்து காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது தெற்கு காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரியும் சேகர் என்பவர் வந்து பி எல் ராமச்சந்திரன் என்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் வந்து அந்த போலீஸ் தடுத்து நிமித்திய மீறி அந்த அலுவலகத்தை வந்து முற்றுகையிடுவதற்கு ஓடினார். அப்பொழுது காவல் ஆய்வாளர் வந்து தடுமாறி கீழே விழுந்தார். அவர் மீதே பி எல் ராமச்சந்திரனும் விழுந்தார். அவர்கள் இருவருக்கும் சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டது. அதன் பின்பு அவர்கள் இருவரையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் காவல்துறையினரும் தூக்கிவிட்டனர். அதன் பின்பு போராட்டக்காரர்கள் வந்து அந்த இடத்திலேயே சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.